கோவை கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்துக்குட்பட்ட தடகம் சாலையில் தனியார் பங்களிப்புடன் அதிநவீன சிசிடிவி கேமராக்களுடன் கட்டப்பட்டுள்ள புதிய சோதனை சாவடியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவை கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட தடாகம் சாலையில் உள்ள காசி நஞ்சேகவன்புதூர் பகுதியில் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் அங்குள்ள ரங்கநாதர் இண்டஸ்ட்ரீஸ் பங்களிப்புடன் ₹6,00,000 மதிப்பில் அதிநவீன சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய புதிய நவீன சோதனை சாவடி கட்டப்பட்டுள்ளது. இங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் வாகனங்களின் நம்பர் பிளேட் எண்களை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவிற்கு கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஏட்டில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை கமிஷனர் ரோஹித் நாதன் ராஜகோபால் முன்னிலை வகித்தார். உதவி கமிஷனர் நவீன்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பாலகிருஷ்ணன் கோவை மாநகரில் 12வது சோதனை சாவடியாக இந்த கேஎன்ஜி புது சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சோதனை சாவடிகள் அமைப்பது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் தான் என்றும், இங்கு அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் வாகனத்தில் உள்ள எண்களை துல்லியமாக வீடியோ எடுக்கும் வகையில் உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து இந்த சோதனை சாவடி அமைய உதவி செய்தவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து சால்வை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 16வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், ரங்கநாதர் இண்டஸ்ட்ரீஸ் நாராயணசாமி, ஆலோசகர் குரு செல்வராஜ், விஜயகுமார், ஆர்கே எலக்ட்ரானிக்ஸ் குமார், துரபி மார்பிள்ஸ் பங்கஜி, மார்போ இட்டாலியா மார்பிள்ஸ் ராகேஷ், ஆர்ஆர் ஹோட்டல் தியாகராஜன், நந்தினி ப்ரொமோட்டர்ஸ் பழனி சுப்பிரமணியம், சிசிடிவி கேமரா அமைத்த சிவபிரகாசம், கவுண்டம்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர்கள், போலீசார், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.